இந்த என்பிஆர் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு கொடுங்க. கரெக்டா என்கிட்ட எல்லா ஆவணமும் இருக்கு, அதை கேட்கப்பட்ட நீங்க ஒண்ணு கொடுங்க. நீங்க வந்து நான் உங்களுக்கு கேட்க உரிமை இருக்கு. நீங்க டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிதான் மேடம், சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். ஆமா, சப் டிவிஷனல் தாலுக் மேஜிஸ்ட்ரேட் சரிங்களா. என்பிஆர் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் பிறந்த ஆவணம், உங்கள் பெற்றோருடைய ஆவணம் நீங்க கொடுத்துருங்க. என்னால் முடிந்த அளவுக்கு உங்க எல்லைக்குட்பட்ட ஒட்டுமொத்த தாலுகாவில் என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடக்காம நான் பாத்துக்கிறேன், உத்தரவாதம் எழுதிக்கிறேன் உங்கள். அல்லது சார் இன்ஸ்பெக்டர் தாலுகா காவல் நகர காவல் ஆய்வாளர், என்பிஆர் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எந்த காலத்தையும் விட்டு வைக்காமல் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்துருங்க. முடியாத முடியாத விஷயம் இந்திய தண்டனை சட்டத்தின்படி நாங்க தப்பே செய்யாம கூட சிறைசாலையில கூட வாழ விரும்புறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்நியப்படுத்தப்பட்டு எங்க குடியுரிமை கேள்விக்குறி ஆயிட்டு நாங்க வந்து முகாம்ல வாழ விரும்புறோம். அது அங்க செத்துட்டாக்கா நாங்க அந்நிய மண்ணில செத்ததுக்கு சமமா நினைக்கிறோம். இந்த மண்ணில நாங்க சாகணும். இந்திய சட்டத்தின் படி நாங்க இந்திய தலைமை சட்டத்தை இந்திய குடியுரிமை திரும்ப எங்களுடைய மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த அளவுக்கு ஆயிட்டோம். நேற்று இறந்தவங்க எங்களுடைய நண்பர் சகோதரர் தான், நாங்க சந்தோஷப்படுவோம். அவங்க இந்தியரா முகத்தை இறந்துட்டாங்களே, இந்தியர் என்று நல்ல பேர் நற்பெயரோட இறந்துட்டாங்க. இந்தியரா கணக்கிடப்படுவாங்க. டெல்லி அரசு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு 10 லட்சம் மேட்டர் இல்ல, துண்டேதுனா 10 லட்சம் வந்துடும். இந்திய குடிமை இந்தியர் இறந்து